சீரொன்றுதோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்னச்சொன் பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய மந்திரம். ஈச்சம்பாடி திரீஷசூரி ஈட்ய பிராஜ்ஞை தேசிகோப்யாரசஜ்ஞ ஈக்ஷாம் கிருத்வா மேததாத் ஸ்வாதனேச்சாம் ஈத்ரிக்ஷாம் யத் சம்பஜே மாத்ருதாதம். ஸ்ரீமதே வீரராகவார்ய மகாதேசிகாய நமஹ. ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானோசராஹ கடாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். மும்மணி கோவையில் முதல் பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அருள் தருமடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா நின்னருளெனும் ஷீரோர் அறிவையானதென என்கிற வரிகளுக்குள்ளே நின் அருளெனும் ஷீர் என்பது இன்றைய விஷயம். அருள் என்றால் என்ன என்பதை அலசப்போகிறோம். பகவானுடைய கல்யாண குணங்களிலே சீர்களிலே அருள் என்பது முக்கியமானது என்பதை பார்க்கப் போகிறோம். அருளுக்கு இலக்கணம் என்ன என்பதிலே சுவாரஸ்யமான விவாதமும் அதாவது சர்ச்சையும் இருப்பதால் இதிலே தென்கலை வடகலை என்கிற அபிப்பிராய பேதமும் இருப்பதால் நிறைய மேற்கோள்களுடன் நிதானமாக ஆராயப் போகிறோம் அருள் என்றால் என்ன என்பதை. ஸ்ரீபாஷ்யம், ஸ்துத பிரகாசிகை, அதிகரண சாராவளி, அதிகரண சிந்தாமணி, இரகசியத்ரயசாரம், பகவத்குண தர்ப்பணம், ஸ்தோத்திர பாஷ்யம், கத்ய பாஷ்யம் என்று ஏராளமான பூர்வாச்சாரிய சூக்திகளின் பங்கிகளை வாக்கியங்களை சுவைப்பதற்கு நமக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போது அருள் என்பதற்கு வடமொழி பதம் தயை, கருணை, அனுகம்பா, கிருபா என்ற நாலு பதங்கள் தயாசதகத்தில் அடிக்கடி வருபவை. இது தவிர கிருணா என்பதையும் கிட்டத்தட்ட அதே அர்த்தமாக சொல்லும் பதமாக கொள்ளலாம். தயானுகம்பா கருணா கிருணா கிருபா என்று ஒரு ஸ்லோக வரி போல இந்த பதங்களை சேர்த்து சொல்லி பார்த்துக் கொள்ளலாம். தயை என்றால் என்ன? பிறருடைய துக்கத்தை அறிந்தால் நம் மனசிலே ஏற்படுகிற உணர்வுகளிலே ஒன்று அது. உணர்வுகளிலே ஒன்று என்றால் அது இரக்கமா அல்லது துக்கத்தினால் படும் துக்கமா அல்லது அவருடைய துக்கத்தை நீக்கும் விருப்பமா என்று இதில் எதை தயை என்னலாம்? இங்கு ஸ்ரீபாஷ்ய சூக்தி இரண்டாம் அத்தியாயத்திலே ரச்சனானுபபத்தி அதிகரணத்திலே இருக்கிற பகவத் ராமானுஜருடைய வாக்கியம் நாம ஸ்வார்த்தநிரபேக்ஷா பரதுக்கா சகிஷ்ணுதா. தயை என்பது ஸ்வார்த்தத்தை அபேட்சிக்காத பரதுக்க அசகிஷ்ணுதா, தன் பயன் கருதாது பிறர் துக்கத்தை சகியா தன்மைக்கு தயை என்று பெயர்.
இது பகவத் ராமானுஜர் கொடுத்த லட்சணமாக இருப்பதால் தென்கலை வடகலை பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒப்புக்கொண்டாக வேண்டிய லட்சணம் இது. இதிலே தன் பலன் கட்டாது என்று ஒரு தளம் ஒரு ஃப்ரேஸ் போட்டிருக்கிறாரே, எதற்காக? தள பிரயோஜனம் என்ன? பாஷ்யக்காரர் போட்டுள்ள பதங்களுக்கு நிச்சயமாக ஆழமான கருத்து இருந்தே தீரும். அவிஸ்திருத சுகம்பீர ராமானுஜ முனேர்கல்லவா பேர் பெற்றிருக்கிறது ராமானுஜ சூக்தி. அதில் இருக்கிற ஒவ்வொரு பதமும் கம்பீரமான பதமாக இருக்கும், நிறைய புஷ்டி பெற்ற பதமாக இருக்கும். ஆகையால் நிச்சயமாக ஒரு காரணத்தை கொண்டுதான் சுவார்த்த நிரபேக்ஷா என்ற பதத்தை போட்டிருக்கிறார். ஒரு உதாரணம் பார்க்கலாம். தன்னிடம் கடன் வாங்கினவனுக்கு கப்பல் கவிழ்ந்து அவன் ஓட்டாண்டியானால் கடன் கொடுத்தவனுக்கு துக்கம் வருகிறதே, அது அருள் கிடையாது, அது பரதுக்க அசகிஷ்ணுதா. ஆனாலும் கூட தனக்கு கடன் திரும்பி வராதே என்றதால் வந்த துக்கமே தவிர சுவார்த்த நிரபேட்சமாக அது இல்லை. தனக்கு எந்த பலனையும் எதிர்பாராமலே பிறனுடைய துக்கத்தை பொறுக்க முடியாத தன்மை இருக்கிறதே, அதுதான் அருள் என்பது. ராமபிரானுக்கு இந்த குணம் இருந்ததை வால்மீகி ராமாயணம் இவ்வாறு தெரிவிக்கிறது. வியசனேஷு மனுஷ்யாணாம் பிருஷம் பவதி துக்கித. மனிதர்களுக்கு விஷனம் நேர்ந்தால் மிகவும் துக்கப்படுவானாம் ராமன். இதை பர துக்க துக்கித்வம் என்று சொல்லலாம். இதையே தயைக்கு லட்சணமாக சிலர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக தென்னாசிய சம்பிரதாயத்தில் தயை என்றால் பர துக்க துக்கித்வம் என்று லட்சணம். வேறு சிலர் இதை ஏற்பதில்லை. ஏனென்றால் பகவானுக்கும் தயை அதிகமாக உண்டு, ஆனால் பகவானுக்கு துக்கம் கிடையாது, அவன் ஆனந்தமயன், துக்க லேசமும் இல்லாதவன், அதே சமயத்திலே பேரருளாளன். அருள் என்றாலே பல துக்க துக்கித்வம் என்று சொன்னால் அது பகவானின் அருளுக்கு ஒட்டி வராது, லட்சணத்திலே அவ்வியாப்தி வந்துவிடும். அவ்வியாப்தி என்றால் நாம் எதையெல்லாம் அருள் என்று லட்சணம் சேர்த்து சொல்ல வேண்டுமோ அதிலே ஒரு பகுதியான பகவானின் தயை என்பதிலே அந்த லட்சணம் ஒட்டாமல் இருந்து விட்டதால் அவ்வியாப்தி என்கிற தோஷம் வந்துவிடும் லட்சணத்துக்கு. ஆகையால் தயையின் லட்சணத்தையே மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் போது பகவத் ராமானுஜரின் திருவுள்ளம் என்னவோ அதை மாற்றக்கூடாது. அவர் என்ன சொன்னார்? சுவார்த்த நிரபேக்ஷா பர துக்கா சகிஷ்ணுதா என்றார். அந்த அசகிஷ்ணுதா என்கிற அர்த்தம் கிடைக்கும்படியாக தஜைக்கு லட்சணம் சொல்ல வேண்டும். பாஷ்யக்காரர் சொன்னதையே லட்சணமாக ஏற்றுக்கொள்ளலாம், அதை சிறிது விளக்கி சொல்லலாம். தயா லட்சணத்தை இவ்வாறாக பரிஷ்காரம் பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். சுவார்த்த நிரபேட்ச பரதுக்க
நிராசிகீர்ஷா என்று தன் பலன் கோராமல் பிறர் துக்கத்தை கசியும் விருப்பத்துக்கு போக்கடிக்கிற ஆசைக்கு தயை என்று பெயர். இது பகவானின் தயைக்கும் சேர்ந்து ஒத்து வரும். தெய்வநாயகா நின் அருள் என்ற விடத்தில் தேவநாதனே தன்னலத்தை அபேட்சிக்காமல் பிறரது துன்பத்தை களைய விரும்புகிற உன்னுடைய நற்பண்பு என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். இந்த பரிஷ்காரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். பரதுக்க துக்கித்தான் தயை என்றே கொள்ளுகின்றனர் ஒரு சாரார். அவர்களும் இந்த அவ்யாப்திய தோஷத்தை வேறு விதமாக சமாளிக்கிறார்கள். அப்படியானால் பெருமாளுக்கு தயை இல்லாது போகாதோ என்று கேட்டால் இவ்வாறு பதில் சொல்லுகிறார்கள். பரமாத்மாவுக்கு துக்கம் கிடையாது, வாஸ்தவம்தான். ஆனால் பரதுக்க துக்கித்த ரூபமான தயை இருப்பதில் முரண் கிடையாது என்கிறார்கள் அவர்கள். இது பராசக்தரின் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணத்திலே இருக்கிறது. அதில் இருக்கும் வார்த்தையை அப்படியே வாசிக்கிறேன். स्वार्थं हर्षशोकाद्यभावेऽपि परार्थं तत्प्रसक्तिः अदोषः என்று பராசர பக்தருடைய சூக்தி. இது சத்தகமான துக்கம். சொந்தமாக துக்கம் இல்லாதவனுக்கு கூட இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து வருகிற அருள் என்கிற துக்கம் தோஷமாகாது. தோஷமான துக்கம் பகவானுக்கு கிடையாது. தயா ரூபமான துக்கம் பகவானுக்கு என்று அவருடைய நிர்வாகம். சஹஸ்ரநாமத்திலே விகர்த்தா ஜஹனோ குஹா விகர்த்தா என்று ஒரு திருநாமம். பகவானுக்கு 1000 திருநாமங்களிலே விகர்த்தா என்று ஒன்று. அதற்கு உரை எழுதுகையில் இந்த விவரணத்தை தந்திருக்கிறார் அவர். ஆனால் தயா லட்சணத்தையே பரிஷ்கரித்து விடுவது நல்லது என்று சுவாமி தேசிகன் திருவுள்ளம். பரதுக்க அசகிஷ்ணுதா என்ற பகவத் ராமானுஜர் சூக்திக்கு பரதுக்க நிராசிகீர்ஷா என்று சகஜமாக அர்த்தம் கிடைக்கிறது. மேலும் குழந்தைகள் முதலிய சிலரிடம் பிறரது துக்கம் தொற்றிக்கொள்வது உண்டு. ஆனால் குழந்தைக்கு தயை வந்திருக்கிறது என்று நாம் சொல்வதில்லை. இந்த அதிவியாப்தியை தவிர்ப்பதற்கும் லட்சண பரிஷ்காரம் அவசியமாகிறது. ஒரு லட்சணம் சொன்னால் அதில் அவ்வியாப்தியும் கூடாது, அதிவியாப்தியும் கூடாது. லட்சியமானது எல்லாவற்றையும் சேர்த்து லட்சணம் சொல்ல வேண்டும். லட்சியத்துக்கு வெளியிலும் லட்சணம் போகக்கூடாது. அதனால் தேசிகனுடைய பங்கு என்ன? யா துக்கா பாதி கீர்ஷா பரஹித மனசியானுகம்பா என்று அதிகரண சாராவளி வரி இதை கச்சிதமாக தெரிவிக்கிறது. அயலாருக்கு இதம் பண்ணும் எண்ணம் கொண்டவன் துக்கத்தை நீக்க விரும்புகிறானே, அந்த விருப்பத்துக்குத்தான் தயை என்று பெயர். நாம் பகவானிடம் போய் அருளை வேண்டுகிறோம். அப்படி வேண்டும் போது நீயும் என்னுடன் சேர்ந்து துக்கப்படு என்ற கருத்தில் வேண்டுவதில்லை. நீ அருள் புரி என்று வேண்டும் பொழுது என்ன கருத்து நமக்கு? களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன் என்று ஆழ்வார் வேண்டுவது போல
நமது துக்கத்தை களைவதற்கான பகவத் சங்கல்பத்தை தான் வேண்டுகிறோம் அருள் என்ற பதத்தாலே. இப்படி துக்கத்தை களைக்கூடிய பகவத் சங்கல்பத்துக்குத்தான் பகவானின் அருள் என்று பெயர். அடுத்ததாக நின் அருளெனும் சீர் என்பதற்கு ஐந்து ஆக்ஷேபங்களை அயலார்கள் எழுப்புகிறார்கள். அவை என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக விளக்கிவிட்டு சமாதானங்களையும் பார்ப்போம். அந்த ஐந்தாறு ஆக்ஷேபங்களில் சில நின் அருள் என்பதை ஆட்சேபிக்கிறது, இன்னும் சில அருள் எனும் சீர் என்பதை ஆட்சேபிக்கிறது. முதலாவது நைர்கிருண்யவாதம் என்பது, பாஹ்யர்கள் அதாவது வேதத்துக்கு புறம்பானவர்கள் பண்ணுகிற வாதம் இது. அவர்கள் நம்மிடம் வைதிக வேதாந்திகளிடம் பகவான் இருப்பதாக ஒப்புக்கொண்டு அபியுபகம்யவாதம் பண்ணினாலும், அபியுபகம்யவாதம் என்றால் சரி உன் கட்சிப்படியே சிறிது நேரத்துக்கு ஒப்புக்கொண்டு நான் வாதிக்கிறேன் அப்படி பண்ணினாலும் அந்த பகவானுக்கு அருள் இருப்பதாக ஒப்புக்கொள்ள முடியாது என்கிறார்கள். என்ன காரணம் சொல்கிறார்கள்? அருள் இருந்தால் இவ்வளவு துன்பங்கள் மலிந்த சம்சாரத்தில் நம்மையெல்லாம் அவன் வீழ்த்தியிருப்பான் என்பது அவர்களுடைய வாதத்தின் சாரம். இந்த பூர்வ பட்சம் ஸ்ரீவாக்கியத்திலே பிரயோஜனவத்வாதிகரணத்திலே இருக்கிறது. அதிகோர துக்க யோக கரணாது நைர்கிருண்யம் சாவர்ஜனீயம் என்று வரி அங்கே. அதிகோரமான துக்கத்தை சேவை பண்ணுவதால் பகவானுக்கு அருள் அடியோடு கிடையாது என்பது அவர்ஜனீயமாகிறது, இதை தட்டி கழிக்க முடியாது என்கிறான் பூர்வபக்ஷி. இதை மறுக்கிறது பாதராயணரின் பிரம்மசூத்திரம். என்று அவருடைய சூத்திரம். இந்த சூத்திரத்து பாஷ்யத்திலே உபனிஷத் வாக்கியம், விஷ்ணு புராண வசனம் இதையெல்லாம் மேற்கோளாக காட்டி நன்றாக விளக்குகிறார் பகவத் ராமானுஜர். பிருஹதாரண்யக உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, சாதுகாரி சாதுர் பவதி பாபகாரி பாபோ பவதி புண்ய புண்ணியேன கர்மணா பவதி பாப பாபேன கர்மணா என்று அங்குள்ள வாக்கியம். அவருடைய கருத்து என்ன என்றால், சம்சாரம் என்கிற துக்கம் வருவதற்கும் சம்சாரத்திலே பலவிதமான துக்கங்கள் வருவதற்கும் நேரடியாக பகவான் காரணம் கிடையாது. நல்ல காரியங்களை பண்ணுபவன் நல்ல பயனை பெறுகிறான், கெட்ட காரியங்களை பண்ணுபவன் கெட்ட பலன்களை பெறுகிறான். புண்ணியம் பண்ணுபவனுக்கு இன்பம் வருகிறது, பாவம் பண்ணுபவனுக்கு துன்பம் வருகிறது. அவனுடைய நல்வினையும் தீவினையும் அவனுடைய இன்ப துன்பங்களுக்கு காரணமே ஒழிய பகவான் அவற்றுக்கு நேரடியாக காரணமாவதில்லை என்பது பிருஹதாரண்யக வாக்கியத்தின் அர்த்தம். இதையே விஷ்ணு புராணம் நிமித்த மாத்திரமே ஸ்ருஜ்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணி பூதாஹ யதோ வை ஸ்ருஜ்ய சக்தி
என்கிறது. அசௌ இந்த பகவான் இருக்கிறானே, சிருஜ்யானாம் சிருஷ்டிக்கு உட்பட்ட ஜீவாத்மாக்களுடைய படைப்பு தொழிலிலே நிமித்த மாத்திரமேவ, ஒரு நிமித்தமாக மட்டும் இருக்கிறார், பிரதான காரணமாக இல்லை. பிரதான காரணங்கள் எவை என்று கேட்டால், சிருஜ்யர்களுடைய சக்திகள். சிருஷ்டி பெறுகிறார்களே ஜீவாத்மாக்கள், அவர்களுக்கு இருக்கிற, அவர்களோடு ஒட்டி கொண்டு வந்திருக்கிற கர்மாக்கள், ஊழ்வினைகள், நல்வினை தீவினைகள், அவைதான் அவர்களை சிருஷ்டிக்கு உள்ளாக்கி இந்த துன்பங்களுக்கும் ஆளாக்குகின்றன என்று விஷ்ணு புராண வசனம். இதை விளக்குகிறது ஸ்ரீபாஷ்ய பங்கி. ஸ்வசத்யா ஸ்வகர்மணைவ தேவாதிவஸ்துதா ப்ராப்திஹி. சில பேர் தேவர்களாக பிறக்கிறார்கள், சில பேர் மனுஷர்களாக பிறக்கிறார்கள், சில பேர் விலங்குகளாக பிறக்கிறார்கள், சில பேர் தாவரங்களாக பிறக்கிறார்கள். தேவ மனுஷ்ய திரியக் ஸ்தாவர என்று நாலு வகை ஜென்மங்கள் இருக்கின்றன. அந்த வைஷம்யத்துக்கு, இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் என்றால், சிருஜ்ய சக்தய, யார் பிறக்கிறார்களோ, யார் படைக்கப்படுகிறார்களோ, அவர்களிடம் ஒட்டி கொண்டிருக்கும் சக்திகள், அதாவது கர்மங்கள், இதற்கு முன் அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளின் சேஷங்கள் என்று பாஷ்யக்காரருடைய விளக்கம். நமது துன்பங்களுக்கு காரணம் நமது முன்வினை. பகவான் இதற்கு நேரடி காரணம் ஆக மாட்டான், ஆகையால் அவன் அருளற்றவன் என்று இதை கொண்டு சொல்லக்கூடாது. நம் வினை பயனை நாம் அனுபவிக்கிறோம் அவ்வளவே என்பது அங்கிருக்கிற விளக்கம். இதற்கு மேலும் ஆட்சேபிக்கிற பாஷ்யன் கிளம்புகிறான். நம் வினைகள் காரணமாக இருக்கட்டும், நம் வினைகளுக்கும் பகவானே பலனளிப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, வினைகள் தாமாக பலன் தருவதில்லையே. அப்படியானால் பகவானுக்கு அருள் இருந்தால் தீவினைகளுக்கு பலன் தரலாமோ என்று ஆட்சேபிக்கிறான். உன்னுடைய கர்மம் உன்னை நேரடியாக தண்டிக்கிறதா, அல்லது தண்டனையே பகவான் தருகிறானா? இதற்கு பதில் கூறும் முகமாக ஸ்ரீபாஷ்யத்திலே வேறொரு அதிகரணத்திலே இந்த வரி இருக்கிறது. தன் கட்டளையை மீறுபவர்களையும் தயா பாத்திரமாக ஆக்குவது நல்ல பண்பு ஆகாது. தண்டனைக்குரியவர்களை தண்டிப்பதுதான் குணம் என்று இந்த பங்கியினுடைய ஆசயம், அபிப்பிராயம், பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயம். இதை இன்னும் தெளிவாக்குகிறார் தேசிகர். ஸ்ரீமத கருணாம் போதௌ சிக்ஷா ஸ்ரோத இவோத்திதம் என்று தயாசதக ஸ்லோகம். தண்டனை என்பது கூட தயையினுடைய ஒரு பிரகாரம், ஒரு வகை என்கிறார். தயை என்கிற சமுத்திரத்திலே தண்டித்தல் என்கிற பிரவாகமும் சேரும் என்கிறார். தயை இல்லாதவன் தண்டிக்க மாட்டான். தயை உள்ளவன் ஏன் தண்டிக்கிறான்? தண்டிக்காதிருந்தால் பாவமானது மேலும் பெரிய பாவங்களிலே மூட்டி குழியிலே தள்ளும். பெரிய தண்டனைக்கு உரியவனாக்கும். அதை தவிர்த்து தண்டனை மூலம் பாவத்தை கழித்துக் கொள்ளுவதே நல்லது. இதற்கு உதவுகிற பகவான் தண்டதரன், ஆனாலும் தயாளுவே. தெய்வநாயகா நின் அருள்
என்பது இன்பம் தருவதன் மூலமும் வெளிப்படும், துன்பம் தந்து தீவினை கழிப்பதன் மூலமும் வெளிப்படும். அத்தகைய நின் அருளெனும் சீர். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு வாதம், பரம்பொருளுக்கு அருள் கிடையாது என்பதற்கு. இந்த வாதத்தை பண்ணுபவன் நிர்குண பிரம்மவாதி என்பவன். நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்மா என்பது அவனுடைய கொள்கை. பரம்பொருளுக்கு எந்த பண்புமே கிடையாது. தெய்வநாஜனுக்கு அருள் இருந்தால் அவன் பரம்பொருள் ஆக மாட்டான். ஏனென்றால் உபனிஷத்துகள் பரமாத்மாவை நிர்குணன், நிரஞ்சனன், நிஷ்கலன், நிஷ்கிரியன் என்றெல்லாம் சொல்லுகின்றன. அருள் இருப்பவன் உபநிஷத்தில் சொல்லப்படும் பரம்பொருள் இல்லை என்பது இந்த அத்வைதிகளின் வாதம். நமது சித்தாந்தமோ வேறு. பரமாத்மா சகல கல்யாண குணங்களையும் கொண்டவன். நிர்குணன் என்ற பதத்துக்கு அர்த்தமே வேறு. சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களை கடந்து நின்றவன் என்று அர்த்தம். அருள் முதலிய குணங்கள் இல்லாதவன் என்று அர்த்தம் கிடையாது. ஆகையால் பரம்பொருளான தெய்வநாயகனுக்கு அருள் எனும் சீர் இருப்பது உண்மை. நின் அருள் எனும் சீர் என்பதில் குறுக்கிடுகிற ஐந்து பேர் நைர்கிருண்யவாதி, துக்கித்வவாதி, சிக்ஷாவாதி, நிர்குண பிரம்மவாதி, நிர்ஹேதுக கிருபாவாதி என்று ஐந்து பேரில் இதுவரை நாலு பேருடைய வாதங்களை பார்த்தோம். மறுபடி நைர்கிருண்யவாதியும் சிக்ஷாவாதியும் சேர்ந்து குறுக்கிடுகிறார்கள். ஸ்வானுஜ்ஞா மனவாப்ய தர்ப்ப பரத ஸ்வாஜ்ஞாம் விலங்கேத சண்டோபி தண்டம் அந்தர்யாம்யபதே ப்ரவர்த்ய பவினஹ ஹந்த ஸ்வயம் நரகே யஸ்தம் பாதயதி க்ருதாஹ ஸது ந கிம் நாராயணோ நிர்க்ருணஹ என்று ஒரு ஸ்லோகம் மகாகவி வெங்கடாச்சாரியனுடைய விஸ்வகுணா தரிசனத்திலே கிருஷானு என்கிற புரோபாகி கேட்கிறான். தன் ஆணையை மீறுபவர்களை தண்டிப்பது சரியாகவே இருக்கட்டும், ஆனால் நாம் லோகத்திலே என்ன பார்க்கிறோம்? அருளே இல்லாத குரூரமான ராஜா கூட யாரை தண்டிக்கிறான்? தன் அனுமதி பெறாமல் திமிர் போக்குடன் தன் உத்தரவை மீறுபவர்களுக்கு மட்டுமே கொடிய தண்டனைகளை வழங்குகிறான். ஆனால் உங்கள் பகவான் என்ன பண்ணுகிறார்? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிருதயத்திலே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவனை ஆளுகிறார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம், அவன் தப்பு செய்யும் போதெல்லாம் அந்த தப்புக்கு பிற்பாடு கோபம் கொண்டு தண்டனையாக நரகத்திலே அவனை வீழ்த்துகிறார். இப்படி சம்சாரிகளை ஹிம்சிக்கிற நாராயணனை நாராயணோ நிர்க்ருண ஈவிரக்கமே இல்லாதவன் என்று எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ராஜாவோ தானே பண்ணி வைத்த தப்புகளுக்கு தண்டனை தருவதில்லை. பகவான் தன் வசத்தில் இருந்து கொண்டு தன்னை மீற முடியாத நிலையில் இந்த ஜீவாத்மா பண்ணுகிற தப்புகளுக்கெல்லாம் தண்டனை தருகிறான் என்றால், பரமாத்மாவுக்கு அதீனமாக இருக்கும் போது அவன் பண்ணுகிற தப்புகளுக்கு தண்டனை தருகிறான் என்றால் அவன் மிகவும் கல் நெஞ்சக்காரன் அல்லவோ என்பது இவர்களுடைய வாதம். இதற்கான பதில் ஸ்ரீபாஷ்யத்திலே
கர்த்திரதிகரணத்திலே இருக்கிறது. கர்த்திரதிகரணத்திலே பிரம்மசூத்திர பாதராயணருடையது கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்தாவையர்த்தாதி பகவான் ஜீவனை பாவத்தில் தூண்டுவதில்லை. ஜீவன் புண்ணிய பாபங்களை பண்ணுவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறான். அவன் எந்தெந்த செயல்களில் முனைகிறானோ, நல்லதானாலும் கெட்டதானாலும் ஜீவனுடைய பிரயத்தனத்தை அனுமதிக்கிறான். நல்லதானால் நல்ல பலன்களை பிறகு தருகிறான், கெட்டதானால் தண்டனைகளை பிறகு தருகிறான். இங்கு ஒரு ஸ்ரீபாஷ்யத்து வரி, பாப கர்மசு நிவர்த்தன சக்தஸ்யாபி அனுமந்திருத்வம் ந நிர்தயத்வமாவஹதி. பாவத்தில் இழிப்பவனை தடுப்பதில்லை என்பது மட்டுமே அருளின்மை ஆகிவிடாது. ஏனென்றால் அந்த க்ஷணத்திலே குறுக்கே நின்று தடுப்பதில்லையே தவிர, இதற்கு முன் இந்த பாவத்தை தடுப்பதற்காக நிறைய காரியம் பண்ணியிருக்கிறார் பகவான். நாமே தீயதிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளுவதற்கு பகவான் பண்ணின காரியங்கள் ஏராளம். பொதுப்படையான அனுமந்திரத்துவம், எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் பண்ணுகிற விலக்காமை என்பது கடைசி நிமிஷத்தில் உண்டே தவிர, இதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கிறது? விலக்கி இருக்கிறான் பகவான். விஸ்வாபசு கூறுகிறான் விஸ்வகுணாதிரசத்திலே, சாஸ்திரம் பூரி நிஜ ஸ்வரூப மதயே ஸ்வாராதனார்த்தம் வபுஹு ஸ்வத்யானாய மனஷ்ச புத்தி மனகாம் லப்தும் ச தீர்த்தாதிகம் தத்வான்யப்யுபதேஷ்டுமுத்தம குருன் தத்வானுகிருண்ணாதி யஹ தஸ்மின் தயாநிதௌ வ்யசநிபிஹ நைர்க்ரண்யமாரோப்யதே. பகவான் தன் சொரூபத்தை ஜீவர்கள் அறிவதற்காக நிறைய சாஸ்திரங்களை தந்திருக்கிறான். தன்னை ஆராதிப்பதற்காக உடலை தந்திருக்கிறான். தன்னை தியானிப்பதற்காக மனசை தந்திருக்கிறான். நல்ல புத்தி நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள் முதலியவற்றை ஏற்படுத்தி இருக்கிறான். நமக்கு தத்துவோபதேசங்களை பண்ணுவதற்காக ஆச்சாரிய சிரேஷ்டர்களை அருளியிருக்கிறான். தானேயும் பிரதமாச்சாரியனாக இருந்து பகவத்கீதை முதலியவற்றை அருளியிருக்கிறான். நம் நலனில் அக்கறை கொண்டு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் அந்த தயாநிதி. நாம் இவற்றையெல்லாம் உபேட்சித்து விட்டு நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சமான சுவாதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அவனுடைய கட்டளைகளை மீறி அவனுக்கு எதிராகி தப்பு வழியில் நடந்து அதனால் அவஸ்தைப்படும் போது மட்டும் அவனுக்கு அருள் இல்லையே என்று வாதிக்கலாமோ? தயாநிதௌ வ்யசநிபிஹி நைர்க்ரண்யமாரோப்யதே ஹந்த. இந்த வாதம் மிக பொல்லாதவனுடைய வாதம். தன் தப்புகளை எல்லாம் கூட பகவான் மீதே இழுசுகிற துணிச்சல்காரனுடைய வாதம். இப்படியெல்லாம் வானம் பண்ணக்கூடாது என்கிற அறிவுரை நமக்கு அடங்கி இருக்கிறது. தெய்வநாயக நின் அருள் எனும் ஷீர் என்கிற வரியிலே கடைசியாக எதிர்வாதிகளிலே ஐந்தாவதாக வருகிறவன் நிர்ஹேதுக கிருபாவாதி என்பவன். இவன் பகவானுக்கு அருள் இருப்பதை ஒப்புக்கொள்கிறான். கேட்க போனால்
அதிகமாகவே ஒப்புக்கொள்கிறான். பகவான் பரமதயாளு என்கிறான். ஆனால் அவன் அதற்கு பிறகு பண்ணுகிற வாதம், அருள் என்பது ஒரு கல்யாண குணம்தானா என்ற சந்தேகத்தையே எழுப்பி விடுகிறது. அருள் எனும் ஷீர் என்றல்லவா முக்மணி கோவையில் சொல்கிறார். இவன் என்ன வாதம் பண்ணுகிறான், தன் இஷ்டப்படி பகவானின் ஆணையை மீறினாலும் கூட இவன் சாதுரியமாக வாதம் பண்ணுவதாக நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறான். பகவானுக்கு இருக்கிற அருள் காரணமில்லாமல் சுரக்கிறதா, ஏதாவது காரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறதா என்று விகல்பம் பண்ணுகிறான். நிர்ஹேதுகமா சஹேதுகமா, ஹேது என்றால் காரணம். பல இடங்களிலே ஆழ்வார் சுத்திகளிலேயும் உபனிஷத்துகளிலேயும் அவன் வெறிதே அருள் செய்பவன், நம்முடைய அறிவையோ கல்வியையோ தபஸ்ஸையோ கொண்டு அவன் அருளை வாங்கிவிட முடியாது என்று விளக்கங்கள் இருக்கின்றன. அப்படியானால் அவனுடைய அருள் நிர்ஹேதுகமானது. அவன் என் மீதும் அருள் புரிவதற்கு நான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. எப்போது அவனுடைய அருள் என் மீது பாயும் என்று ஏங்கி நிற்பது மட்டுமே நாம் பண்ணக்கூடியது. பிரபத்தி பண்ணிக்கொள்வது கூட, அவன் அருளை சாஸ்திரப்படி வேண்டுவது கூட தேவையற்ற ஒன்று என்கிறான் இந்த வாதி. சாலை விபத்துக்கு உள்ளானவனுக்கு உதவுகிற அருளாளர்கள் அவன் உதவி கேட்டால்தான் உதவுவேன் என்றால் சொல்லுகிறார்கள். தானாகவே போயல்லவா உதவுகிறார்கள். மனுஷர்களே, இப்படி என்றால் தயாமூர்த்தியான பகவான் நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை எதிர்பார்த்தா அருள் சுரப்பான். அருள் சுரக்காததற்கு சாக்கு போக்குகளை தேடாமல் நித்தியமாக அருள் சுரந்து கொண்டிருப்பான் அல்லவா. பகவானுடைய அருள் நிர்ஹேதுகம், அதனால் நாம் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை என்று யுக்திவாதம் பண்ணுகிறார்கள் இவர்கள். இவர்களுக்கும் பதில் கூறுகிறார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். அந்த பதில்களுள்ளே ஒன்று சுவாமி தேசிகனுடைய அதிகரண சாராவளியில் இருப்பது. இது மிகவும் பொருத்தமான அழகான பதிலாக இருப்பதால் அதை நாம் இப்போது புரிந்து கொள்வோம். அதற்கு முன் நம் புத்தியாலேயும் நினைத்து பார்ப்போம். பகவான் பட்சபாட்டி கிடையாது. தகுந்த காரணம் இல்லாமல் சிலருக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுவது, சிலருக்கு பண்ணாமல் இருப்பது என்று வைஷமியம் பண்ணுவது அவனுடைய கல்யாண குணத்துக்கு இழுக்கு தரும். எல்லாரையும் நல்லாரையும் பொல்லாரையும் சமமாக அனுகிரகிப்பது என்பதும் கல்யாண குணம் ஆகாது. வைஷமியம் என்கிற தோஷம் கூடாது என்றால் அவன் சகேதுக தயை கொண்டவனாக வேண்டும். இல்லாவிடில் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக சம்சாரத்திலிருந்து விடுவித்து தன் லீலையையே முடித்துக் கொண்டு கடையை கட்டிவிட வேண்டி வரும். இதற்கு சர்வமுக்தி பிரசங்கம் என்று பெயர். அதை யாரும் ஏற்பதில்லை. வாதிகள் பகவானின் தயை சகேதுக்கம் ஆகாது என்றதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், அது நிர்ஹேதுகம் என்று பிரமாணங்கள் இருப்பது ஒரு காரணம். நிர்ஹேதுக தயையே சஹேதுக தயையை காட்டிலும் நாம் லோகங்களிலும் லோகத்திலேயும் பார்க்கிறோம் என்பது ஒரு காரணம். ஆமாம், இதை நாமும் மறுக்க முடியாது. பகவானுக்கு நிர்ஹேதுக தயை இருப்பதாக சாஸ்திரங்களும் சொல்கின்றன. லோக ரீதியாகவும் நிர்ஹேதுகதையை இருப்பதுதான் பேரருளாளனாக இருக்க முடியும். ஆனால் ஒன்று, இந்த இரண்டும்
அதாவது சஹேதுக தயையும் நிர்ஹேதுக தயையும் ஒன்றுக்கொன்று விரோதிப்பதால் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது என்கிற நம் நினைப்பை சிறிது அலசி பார்க்க வேண்டும். ஹேது உண்டா இல்லையா தயைக்கு என்று கேட்டால் உண்டு இல்லை ஏதாவது ஒரு விடைதானே கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஏன் பகவானுக்கு இரண்டு விதமான தயைகளும் இருக்கக்கூடாது? அவனுடைய தயா கிருத்தியங்கள் ஏராளமாக இருக்கின்றனவே, அவற்றில் ஒரு கிருத்தியத்துக்கு இரண்டும் வந்தால் விரோதம். ஆனால் சில காரணமின்றியே நடைபெறுகிற தயா கிருத்தியங்கள், இன்னும் சில காரணத்தை எதிர்நோக்கி நடைபெறுகிற தயா கிருத்தியங்கள் என்றும் சொன்னால் என்ன பாதகம்? இதை விளக்குகிற சாராவளி ஸ்லோகம் இதோ. அதன் வியாக்கியானமான அதிகரண சிந்தாமணியில் இது ஸ்பஷ்டமாக விளக்கப்பட்டிருக்கிறது. கருணாஹி த்விவிதா நித்யா அநித்யா, நித்யா புனஹ கருணா சர்வம் சத்தாதி சம்ரக்ஷணரூபிணி, அநித்யா புனஹ சத்தஜாத சுகிருத்தாதி கர்மானுரூப விசேஷ ஃபல பிரதான ரூபா, ததுக்தம் ஆச்சாரியைரேவ முகுந்த கருணாஹம் வந்தே முக்தேஷ்வதிக வத்ஸலாம் ஸ்வரூப சம்ஸ்தவௌ யஸ்யா நிர்ஹேதுக ஸஹேதுகௌ. பகவானுக்கு இரண்டு வித கருணைகளும் உண்டு. காரணத்தை பிரதீட்சிக்கிற சஹேதுக கிருபையும் உண்டு, காரணமே வேண்டாத நிர்ஹேதுக கிருபையும் உண்டு. நிர்ஹேதுக தயை என்பது அவனுக்கு இயல்பான பண்பு, அது எல்லாரிடத்திலும் பாயும், அது சாமான்யமானது, அது நித்தியமானது, அது நல்ல பயனை தருவது. சஹேதுகம் என்பது கால விசேஷங்களில் ஆத்ம விசேஷங்களுக்கு, அதாவது சிற்சில சமயங்களில் சிற்சில பேரிடம் மட்டும் ஏதோ ஒரு புண்ணியம் காரணமாக பகவானிடமிருந்து பிரசரிக்கிற தயை. இந்த விபாகத்தை புரிந்து கொண்டால் கோணல் வாதங்கள் மேலும் எழாமல் இருக்கும். ஆனாலும் கூட நிறைய பேர் கேட்கும் கேள்வி ஒன்று இன்னும் கூட இருக்கிறது மீதி. நடுநிலைமை, பட்சபாதம் இல்லாமை, அவைஷம்யம் என்று ஒரு குணம், சாம்யம் என்று சொல்வோம். தயை அதாவது அருள் என்று இன்னொரு குணம். இவ்விரண்டு குணங்களுக்கும் மோதல் வரும் போல இருக்கிறதே. நம் கர்மங்களுக்கு அனுரூபமாக பலன் கொடுக்கிறவன் பகவான், அதிலே இடைப்புகுந்து ஒரு சிலருக்கு மட்டும் அருள் புரிந்தால் அது பக்ஷபாதமாகும். நடுநிலை வகித்து கர்மானுகுணமாக மட்டும் பலன் தந்தால் அவனுக்கு அருள் என்னும் விஷயம் தேவைப்படாத ஒன்று. இந்த சந்தர்ப்பத்தில் அருள் என்பது ஒரு கல்யாண குணமா என்பது கூட கேள்விக்குரியது. பட்சபாதம் பண்ணுகிற குணமாகவல்லவா அருள் ஆகிவிடும்? பட்சபாதம் பண்ணாமல் கர்மத்துக்கு அனுகுணமாக நல்ல காரியத்துக்கு நல்ல பலன், கெட்ட காரியத்துக்கு கெட்ட பலன், என்ன பலன் என்பது பூர்வமே முன்னதே சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது. அதற்கேற்ற பலனை அவன் கொடுப்பான் என்றால் அவனுக்கு எதற்கு அருள்? நாம் எதற்கு அவனுடைய அருளை வேண்ட வேண்டும்? அருள் தேவையற்றது. அவன் அருள் புரிந்த அந்த சட்டத்தை மாற்றுவான் என்றால் அப்பொழுது அவனுக்கு பட்சபாத தோஷம் வந்துவிடும். இதற்கும் அழகாக பதில் கூறுகிறார் விசாரங்களை நிர்ணயிப்பதிலே விற்பன்னரான சுவாமி தேசிகன். இதற்காக மறுபடியும் ஒரு சாராவளி ஸ்லோகம். காலே துக்கோபசாந்திம் ஜனஜதி பகவான்
व्याजमात्रम्बी या दुःखापाति कीर्षा परहित मनसः सैव तस्यानुकम्पा दत्ते देहादियोगं दिशति च निगमं वक्ति वेदान्तसारम् निःसीमानन्दयोगं निरुपधि समये सौति पुंसां सयैव பட்சபாதம் பண்ணாமலே அருள் பண்ணுவதற்கு எத்தனையோ சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தெரியாமல் பண்ணின சுகிருதங்களுக்கும் பலன் கொடுத்தல், எதேச்சையாக நிகழ்ந்துவிட்ட நல்ல காரியங்களுக்கும் பலன் கொடுத்தல், நற்செயல்களை நாம் பண்ணும்போது அதனிடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய லோபங்களை குறைபாடுகளை மன்னித்து பலன் கொடுத்தல், நாம் பண்ணும் நல்ல செயல்களை ஒரு ஷாக்காக மட்டும் ஒரு வியாஜமாக மட்டும் வைத்து அதிக பலன் கொடுத்தல், இவற்றையெல்லாம் பகவான் தன் தயையாலே பண்ணும்போது அருளுக்கு கூட நிறைய இடம் இருக்கிறது. நடுநிலைமையும் தருவதில்லை. ஏனென்றால் எதை வியாஜமாத்திரமாக கொண்டு அருளுவான், எந்த யதேச்சா சுகிருதத்துக்கு பலனளிப்பான் என்பதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்கிறது. சட்டத்தையே அருளுடன் இயற்றி அந்த சட்டப்படியே பலன் தருகிறான். கரண கலேபர யோகம் தருவது, சரீரேந்திரியங்களை தருவது, வேதோபதேசம் பண்ணுவது, பகவத்கீதை முதலிய சாரங்களை பிரவச்சனம் பண்ணுவது முதலிய எத்தனையோ காரியங்களை அந்த பகவான் நம்முடைய நன்மைக்காக தன் அருளின் உந்துதலினாலே பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நம்முடைய ஹிதத்திலேயே நோக்கம் கொண்டு அருள் புரிகிறான். இறுதியிலே கடைசியிலே அவன் கொடுக்கும் மோட்சம் என்பது நம் தகுதிக்கும் நம் செயலுக்கும் மீறியதாக உயர்ந்த பலனாக இருக்கிறது. பேரருளாளன் மட்டுமே குறைந்த செயல்களுக்கு நிறைந்த பலனை தரக்கூடியவன். ஆகையால் அருள் என்னும் சீர் நடுநிலைமை என்னும் சீருடன் முரண்படாமலே எத்தனையோ விதங்களிலே வெளிப்படக்கூடும், செயலாற்றக்கூடும். எனவே நின் அருள் எனும் சீர் என்பது விஜயம் பெறுகிறது, அசைக்க ஒண்ணாதபடி விளங்குகிறது. நாங்கள் இந்த அருளெனும் சீரையே நம்பியிருக்கிறோம். பெருமாள் திருமொழியிலே ஒரு பாசுரம், வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளாத்துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பனடியேனே. நல்ல திருஷ்டாந்தம் பெருமாளுடைய அருளுக்கு. அடியவனாகிய நான் உன் அருளையே எதிர்நோக்குகிறேன். நீ எனக்கு தரும் துன்பங்கள் கூட உன் அருளின் பால் பட்டவை என்று எனக்கு தெரியும். மருத்துவன் சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணும்போது நாம் ஏன் பொறுத்து கொள்கிறோம்? வலித்தாலும் கூட ஏன் மருத்துவனை நிர்தயன் அருளற்றவன் என்று சாடுவதில்லையே? ஏன்? ஏனென்றால் நம்முடைய நன்மைக்காக அவன் அந்த அறுவை சிகிச்சையை பண்ணுகிறான் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. சிகிச்சை முடிந்த பின் நமக்கு மேலும் நற்பயன்கள் விளையும் என்பது நமக்கு புரிந்துவிட்டது. ஆகையால்
நம்மை ஹிம்சிக்கிற அந்த மருத்துவனிடம் கூட நாம் அன்பு கொள்ளுகிறோம். இதுவே சரியான திருஷ்டாந்தம் இறைவன் விஷயத்திலும் கூட. கடவுளும் அப்படித்தான். வித்துவக்கோடு என்னும் திருத்தலத்தில் உரைகின்ற பெருமானே, நீ எனக்கு மீளா துயர் தந்தாலும் நான் உனது அருளையே பார்ப்பேன். அந்த துயரிலும் உன் அருளை பார்ப்பேன், பிறகும் உன் அருளை எதிர்நோக்குவேன் என்கிறார் குலசேகராய்வார். தெய்வநாயக நின் அருளெனும் சீர் என்பதை நமக்கு நன்றாக புரிய வைக்கிறார் இவர். தெய்வநாயகனுக்கு எத்தனையோ சீர்கள் நல்ல குணங்கள் இருந்தாலும் நாம் வேண்டுவது அருள் எனும் சீரை மட்டுமே. அவனுக்கு ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று எத்தனையோ சீர்கள் இருக்கலாம். என் விஷயத்திலே உன் அறிவு என்னும் சீரை காண்பி, உன் சக்தி என்னும் சீரை காண்பி, உன் பலம் என்னும் தேஜஸ் என்னும் சீரை காண்பி என்றும் நான் வேண்டப் போவதில்லை. நின் அருள் என்னும் சீர் வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கப் போகிறோம். அருளை மட்டுமே நாடப்போகிறோம். அருளை மட்டுமே, காருண்யம் மாத்திரமே என்பதை தேசிக நிவாறு கூறுவார். கிருதின கமலஹவாச காருண்யைகாந்தினோ பஜே காருண்ய ஏக அந்தின. தயாசதக ஸ்லோகம். ஆழ்வார்கள் அருளை மட்டும் இலக்காக கொண்டவர்கள். அதிலும் புஷ்டி நிறைந்திருக்கிறது. பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் அல்லவா நம்மாழ்வார். அவருக்கு அவயவங்களான ஆனவர்கள் மற்ற ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் காருண்யை காந்திகள். பகவானின் அருள் என்னும் சீரை மட்டும் அவலம்பமாக பற்றி கொண்டவர்கள். அவர்களை நான் வணங்குகிறேன், அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். நின் அருளெனும் சீர் என்பதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம். தேசிகன் தயாசதகத்திலே இன்னொரு ஸ்லோகத்திலே மற்ற சீர்கள் எல்லாம் அருளெனும் சீருக்கு பிற்பட்டவை, அருள் இல்லாவிட்டால் சீராகவே இல்லாதவை என்று விளக்குகிறார். விருஷகிரி கிரகமேதி குணாஹ போதபலைஸ்வரிய வீர்ய சக்தி முகாஹ தோஷா பவேயுரேதே யதினா மதயே த்வயா வினா பூதாஹ. பகவானுடைய மற்ற குணங்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் ஆற்றல் எத்தனையோ இருக்கலாம். இன்னும் கேட்க போனால் பகவானுடைய முக்கியமான ஆறு குணங்கள் பகவான் என்கிற பதத்துக்கு அர்த்தமான ஆறு குணங்கள் ஷட்குணங்களில் சேர்ந்தவையாக அவை மட்டும் இருக்கலாம். ஆனாலும் தயை என்ற ஒரு குணம் இல்லாதிருந்தால் அவை தோஷமாக ஆகிப்போயிருக்கும் என்கிறார். அருள் இல்லாதவனுக்கு ஆற்றல் அதிகமானால் அனைவரும் அல்லல் பட வேண்டும். அருள் இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யம் அதிகமானால் எல்லாருக்கும் கஷ்டம்தான் வரும். போத பல ஐஸ்வர்யம் வீரியம் இவை எல்லாமே அருள் உள்ளவனுக்கு இருந்தால் குணங்களாகும், அருள் இல்லாதவனுக்கு இருந்தால் தோஷங்கள் ஆகிவிடும். இதனாலே கல்யாண குணங்களுக்குள்ளே முக்கியமானது அருள் என்பது. அதைத்தான் இந்த மும்மணிக்கோவை வரி
நின் அருள் எனும் சீர் என்று காட்டுகிறது. அருள் என்றால் என்ன? சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்திலே இதை விளக்குகிறார். ஸ்வப்ரயோஜனாந்தரமனபேக்ஷ்ய பரதுக்க நிராகரணேச்சா. ஆரம்பத்தில் கூறியதை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரலாம். தனக்கு வேற எந்த பயனையும் கருதாமல் பிறரது துக்கத்தை போக்கடிக்கும் விருப்பம் என்பது அருள் என்பதற்கு லட்சணம். இதில் இருக்கிற சம்பிரதாய சர்ச்சையையும் நாம் பார்த்தோம். பரதுக்க துக்கித்வாதிகம் துணலக்ஷணம் அவ்யாப்தேஹே அதிவ்யாப்தேஷ்ச என்று தேசிக சூக்தி கத்ய பாஷ்யத்தில் இருக்கிறது. துக்கம் இல்லாதவனுக்கும் அருள் உண்டு, அருள் இல்லாதவனுக்கும் பிறர் துக்கத்திலே துக்கம் உண்டு என்று காண்கிறோம். பகவானிடத்திலே துக்கம் கிடையாது, அருள் உண்டு. குழந்தையிடத்திலே அருள் கிடையாது, ஆனால் துக்கம் உண்டு. இந்த அருளுக்கு சம்பந்தப்பட்டு ஆனால் அருளினின்றும் வேறாக இன்னும் எத்தனையோ குணங்கள் முக்கியமாக இருக்கின்றன. அவற்றையும் அருளிலே சேர்த்து கொள்ளலாம். ராமாயணத்திலே ஆன்ருஷம் சீலம் தமஷம ராகவம் சோபயந்தேதே ஷட்குணா புருஷோத்தமம் என்று ஸ்ரீராமனுக்கு அழகும் ஆறு முக்கிய குணங்கள் ஆதிருசம்சியம் அனுக்ரோஷம் கல்வி ஒழுக்கம் புலனடக்கம் மனவடக்கம் என்னப்பட்டன. இதிலே முதல் இரண்டு இருக்கிறதே ஆதிருசம்சியம் அனுக்ரோஷம் என்றும் இவை தய என்பதற்கு பரியாய பதங்கள் கிடையாது, ஆனால் தயையோடு சம்பந்தப்பட்ட குணங்கள். ஈவிரக்கம் பண்ணுவது, கொடுமையை குறைத்துக் கொள்வது என்றெல்லாம் அர்த்தங்கள் சொல்லலாம். இந்த ஆறும் வாய்க்கப்பெற்ற புருஷன் புருஷோத்தமன் ஆகிறான். காரும் நைகாந்திகள் என்று ஒரு வார்த்தை சொன்னோம். பெருமாளின் அருளை மட்டுமே நாடுபவர்கள் அதற்கு சரணாகதர்கள் என்று அர்த்தம். இதிலே கமலாவாச காரும் நைகாந்தினக என்று சேர்த்திருப்பதை பார்க்க வேண்டும். பெருமாளை பிராட்டியின் நிவாசனாக பார்த்து அவனுடைய காரூண்யத்துக்கு இயங்குகிற காருண்யத்தை மட்டுமே அவலம்பிக்கிறவர்கள் சரணாகதர்கள். இந்த வரியிலும் நின் அருளெனும் ஷீர் ஓர் அறிவையானதென என்று பிராட்டி அருள்மயமானவள் என்பதை கூறுகிறார். அவன் ஸ்ரீநிவாசனாக இருப்பதால்தான் அவனுடைய காருண்யத்துக்கு இந்த சரணாகதர்கள் ஏகாந்திகளாக இருக்கிறார்கள். இதுவரை நின் அருளெனும் ஷீர் என்ற வரியினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். அடுத்த வாரம் அருளெனும் ஷீர் ஓர் அறிவையானதென என்கிற அர்த்தத்தை அனுபவிப்பதற்காக பிராட்டியை கருணாமையாக கருணாமிவ ரூபிணியும் என்றும் தேவ்யா காருண்ய ரூபையா என்றும் பல பேர் சொல்லும்படியாக அருளே வடிவெடுத்தவளாக பிராட்டி இருப்பதை காணப்போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கட
நம்முடைய திருவடிகளே சரணம்.